ராஜஸ்தான் பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான கஜேந்திர சிங் ஷெகாவத் மக்கள் வாழ்வில் பாஜக அரசு கொண்டு வந்த முன்னேற்றங்கள் காரணமாக ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி அமையவிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலங்களிலும் தமது கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று அவர் கூறினார் இதனிடையே ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் பாஜக தொண்டர்கள் மேளங்களை இசைத்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் மத்திய பிரதேச பாஜக மாநில தலைவர் வி டி சர்மா மக்களின் மனதில் பிரதமர் நரேந்திர மோடி நிலைத்திருப்பதாக குறிப்பிட்டார் வாக்குச்சாவடி அளவிலான பாஜக தொண்டர்களின் உழைப்பு மகத்தான வெற்றியை பெற்றுத் தந்துள்ளதாக அவர் கூறினார் வடகிழக்கு மாநிலமான மிசோரமில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளுக்கு கடந்த மாதம் ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற்றது அங்கும் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருந்தது ஆனால் பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கையை ஏற்று வாக்கு எண்ணும் பணி நாளைக்கு மாற்றப்பட்டுள்ளது நாளை காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு சார்பில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நூலக அரங்கில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரலாத் ஜோஷி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இத்தொடரை சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நடத்தும் வகையில் அனைத்து பிரச்சனை குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மொத்தம் பதினைந்து அமர்வுகளாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் விருது வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த அங்கீகாரம் தமிழகத்தில் விளையாட்டு சாம்பியன்களை உருவாக்கி வளர்ப்பதற்கு அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு சான்றாகும் என்று கூறியுள்ளார் இந்த முயற்சிகளை அங்கீகரித்ததற்காக இந்திய தொழில் கூட்டமைப்பிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனைகள் மற்றும் கலை இலக்கியம் எழுத்து குறித்த கண்காட்சி முத்தமிழ் என்று பெயரிடப்பட்ட பேனா வடிவிலான ஊர்தியில் அமைக்கப்பட்டு விழுப்புரத்தை வந்தடைந்தது அதனை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வரவேற்றார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தபோது செய்த திட்டங்கள் சாதனைகள் குறித்து இந்த கண்காட்சியில் விளக்கப்பட்டிருந்தது அப்போது நடந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி பெண் கல்வி பெண்களின் வளர்ச்சி சமுதாயத்தில் சமநிலை ஆகியவற்றை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளார் என்று தெரிவித்தார் போன்று செஞ்சியில் அமைச்சர் மஸ்தான் ஊர்தியை வரவேற்று மாணவ மாணவிகளுக்கு கண்காட்சியை பார்வையிட தொடங்கி வைத்தார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மெஸ்டன் கல்வியியல் கல்லூரியில் எண்பத்தி ஓராவது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது இளங்கலை முதுகலை மற்றும் எம் பட்டம் பெற்ற இருநூற்று இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு பட்டங்களை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை கல்வியியல் கல்லூரியின் இயக்குநர் கீதா வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆசிரியர் பயிற்சி கல்வி கற்ற அனைவரும் நல்லாசிரியர்களாக இருந்து இளைய தலைமுறையினருக்கு நல்ல கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்றும் ஜாதி மத பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் நல்ல ஒழுக்கத்துடன் கல்வியை போதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ஷெரின் வினோகா ஸ்நேகலதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் தனுஷ்கோடி வந்துள்ளனர் தனுஷ்கோடி அரிச்சல் முனை அடுத்த ஐந்தாம் மணல் பகுதியில் இலங்கை தமிழர்கள் ஏழு பேர் இருப்பதாக ராமேஸ்வரம் அரண் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அவர்களை பத்திரமாக மீட்டு தனுஷ்கோடி அரிச்சல் பகுதிக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அவர்களிடம் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய பின் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட உள்ளனர் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகலில் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயலாக உருமாறும் போது அதற்கு என்று பெயரிடப்பட உள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது இது சென்னைக்கு முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது இதனைத் தொடர்ந்து வட தமிழக கடலோரப் பகுதிகளிலும் புதுவையிலும் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நாளை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அதன் பிறகு மழையின் தீவிரம் படிப்படியாக குறையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே புயல் மழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது